வணக்கம் நண்பர்களே, பரம்பு விவசாயம் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பொதுவாக எல்லாரும் ஆசைப்படுறது அவங்களுக்குன்னு ஒரு சுயதொழில், யார்கிட்டையும் கை கட்டி நிற்காமல் அந்த தொழில் மூலிமா ஒரு நிறைவான வருமானத்தை வச்சு வாழ்க்கையை ஓட்டுறது தான் எல்லோருடைய ஆசையாகவும் இருக்கும். ஆனால் அந்த தொழிலில் எங்கே நஷ்டம் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து அந்த ஆசையை மூடிடுறாங்க. அதுலேயும் சில பேர் வந்து ரிஸ்க் எடுத்து அந்த தொழிலை செஞ்சு லாபகரமாக பண்ணிகிட்ருக்கணும் இருக்கு தான் செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக வந்து நாட்டுக்கோழி வளர்ப்பு நல்ல பிரபலமாக வந்துட்டுருக்குது. இது பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பில் எந்த அளவுக்கு வந்து உள்ளே வராங்களோ அதை விட வேகமாக வந்து நாட்டுக்கோழி வளர்ப்பில் வெளியேறி போகிறவங்க இருக்கிறாங்க. காரணம் என்னென்னு கேட்டால் நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த நஷ்டத்தையும் சமாளிச்சுட்டு ஒரு சில பேர் வந்து நல்ல பண்ணைய வெற்றிகரமாக நடத்திட்டுருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம். அவர் ஒரு கடந்த ஒரு 4 ஆண்டுகளாக வந்து நாட்டுக்கோழி பண்ணையை நடத்திட்டுருக்காரு. அவரும் வந்து ஆரம்ப கட்டத்தில் நிறைய பிரச்சனைகள், நிறைய நோய் பிரச்சனைகள், நிறைய ஃபினான்சியல் பண்ண செட்டப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை பார்த்து இப்போ ஒரு நல்ல வெற்றிகரமாக ஒரு நாட்டுக்கோழி பண்ணையை நடத்திட்டுருக்காரு. அவருடைய அனுபவங்களை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வாங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. உங்கள் பேர், உங்களுடைய பண்ணையோட பேர், இந்த முகவரி கொஞ்சம் நண்பர்களுக்கு சொல்லிடுங்கண்ணா. நான் இது வந்து நாட்டரமல்லையிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் ஜிவிஎஸ் நாட்டுக்கோழி பண்ணை. என் பேர் வந்து சதீஷ்குமார். ஓகேண்ணா. இப்போ இந்த நாட்டுக்கோழி பண்ணை எவ்வளோ நாளாக நடத்திட்டு இருக்கிறீங்க? கடந்த ஒரு 4 வருஷமாக பண்ணிட்டுருக்கோம். பண்ணை எப்படிண்ணா போயிட்டுருக்கு? இப்போ நல்லா போதும். ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த அளவு கொண்டு வந்தோம். நம்ம இப்போ நல்லா போயிட்டுருக்கு? இப்போ நல்லா போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிண்ணா, ஆரம்பத்தில் இப்போ நிறைய கஷ்டப்பட்டு தான் வளர்த்தேன்னு நீங்கள் ஏற்கனவே என்கிட்ட வந்து ஃபோனில் நிறைய சொல்லியிருக்கீங்க. நிறைய சிக்கலை சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இந்த 4 வருஷத்தில் நீங்கள் ஸ்டேஜில் என்னென்ன மாதிரி நோய் பிரச்சனைகள் உங்களுக்கு சவாலாக இருந்ததா, இல்லை வேறு ஏதாவது தீவன பிரச்சனையா, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் நீங்கள் அது கையா வந்துச்சு உங்களுக்கு, அதை நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அதை ரெடி பண்ணிவிட்டு இப்போ லாபகரமாக நடத்துகிற அளவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, அந்த அனுபவத்தை பற்றி நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. எல்லாமே தான் கஸ்டமர் தான். ஆரம்பத்தில் கோழி வாங்கிட்டு வந்தால் அரிசி போட்டால் வளர்ந்துறதுன்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிட்டேன். பட் ஒரு 25 தாய் கோழி ஆரம்பித்து அது 400 பக்கமாகச்சு, அது டோட்டல் அவுட் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் வந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு நான் சோர்ந்து உட்காந்துட்டேன். உட்காந்தும் போது தான் வந்து இங்கேயும் ஒரு கோழி இருக்கும், அந்த பெரிய கோழி அது தெரியலது. அதுலேருந்து உருவாகாத அந்த ஜிவிஎஸ் ரியல் நாட்டுக்கோழி பண்ணை. எல்லோரும் நினைக்கிறாங்க கோழி வந்து அரிசி போட்டால் வளர்ந்துடணும், அது கண்டிப்பாக முடியவே முடியாது. இதில் பெரிய சவாலான விஷயம் நோய் மரணமே. இந்த கோழியோட சிம்டம் பார்த்தா நம்ம கோழிக்கு என்ன நோய் வரும் நம்ம முதல் கண்டுபிடிக்கணும். அதில் கண்டறிந்தால் மட்டும்தான் வந்து இந்த நோய் தொழிலுக்குள்ளே உள்ள என்ட்ரி ஆகணும், இல்லை மற்றபடியெல்லாம் என்ட்ரி உள்ள ஆக முடியாது. இப்போ இந்த நோய் பிரச்சனை சொன்னீங்களே, அதில் எது உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு அதிகமாக இழப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்? வெள்ளக்கிழச்சியில் அமையும். இந்த ரெண்டு ஒன்றா ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். வெள்ளை கழிச்சு பார்த்தா ஒரு கோழி அட்டாக் ஆச்சுன்னு டோட்டலாக டக்கு 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 மொத்தமாக வந்துடும். அமையம் வந்துச்சுன்னா ஒரு குஞ்சுக்கு பிடிச்சி மொத்தமாக அப்படியே ஒரு 2 மணி நேரம் வந்துடும், மூஞ்சிலாம் புண்ணாகி போகும். அப்படியே ஒரு 4 கிலோ கோழி கூட வந்து 1 கிலோ ஆகி இது இறந்து போகும். ஓகே ஓகே. இப்போது நீங்கள் இவ்வளோ, அதாவது நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் இந்த ஷெட்டு போட்டது நிறைய சொல்லியிருக்கீங்க. இந்த ஷெட்டு போட்டது ஒரு 15,000, இதெல்லாம் அந்த உள்ளே இருக்கிற செட்டப்பு பாக்ஸ் பாக்ஸாக பிரித்தது, இந்த மாதிரிலாம் நிறைய செலவு பண்ணிட்டு நிறைய பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டைமில் வந்து நிறைய கோழி இறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. பொதுவாக நம்ம ஊருங்கள இந்த மாதிரி போகிற வரவங்க பார்த்தாவே இந்த மாதிரி கேளியும் கிண்டலும் வந்து அதிகமாக இருக்கும். ஆமாம். உங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி தோற்ற டைம்லாம் வந்து நாட்டுக்கோழி வளர்ப்பில் இந்த இழப்புகளை சந்திச்சுட்டு இருக்கும்போது உங்களை யாருக்காவது நெருக்கடி கொடுத்தாங்கன்னா அந்த மன, இப்போ எதுக்காக அந்த கேள்வி கேட்கனா, சில பேர் வந்து இந்த மாதிரி தோல்வி அடையும் போது மனசை நொந்து விட்டுறாங்க இந்த நாட்டுக்கோழியை. நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி இந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்க? இல்லை, நான் பார்த்தேன்னா நான் வந்து ஆட்டோ ஓட்டுறேன். ஆட்டோ ஓட்டுற நம்ம மறுதொழில் நம்ம வாழ்வு தரம் வாழணும். அதனால் மறுதொழில் ஆரம்பித்து அந்த நாட்டுக்கோழி பண்ணை. எங்கள் சின்ன வயசுலேருந்து அந்த கோழி ஆடு மாடு ரொம்ப இஷ்டம். அதுலேருந்து கொண்டு வந்தப்பட்டு தான் அந்த நாட்டுக்கோழி பண்ணை. இதில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டக்கட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிறாங்க நீ கோழி வெய வச்சுட்டு கோடீஸ்வரன் ஆகிட்டா சொல்கிறாங்க. நான் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம டெய்லி 5 ரூபா 10 ரூபா பெருக்கி ஆட்டோ உழுந்து கொண்டு வந்து தீவனம் போட்டிருக்கேன். அது ரொம்ப கஷ்டம். சில இடத்துலலாம் போட்டினா வண்டியை நிப்பாட்ட 4-5 கிலோமீட்டர் தொலை கூட தீவனம் இருக்கும். மக்கா சோளம் கொண்டாது போகிறது 5 கிலோமீட்டரும் தலைமையில் கொண்டு வந்திருக்கேன். நான் அவ்வளவும் கொண்டு வந்து பண்ணி கூட வந்து மொத்தமே டோட்டலாக 3 டைம் வந்து அடி வாங்கிச்சு. இந்த 3 டைம் இந்த நுணுக்கத்தை கற்றுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 4 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ கடந்த ஒரு 1.5 வருஷம் தான் இந்தளவுக்கு வந்து கொண்டு இந்த கோழிங்களே கொண்டு வந்திருக்கேன் நான். ஆக நீ இப்போ என்ன சொல்ல வரீங்கன்னா, ஒரு நாட்டுக்கோழி பண்ணிட்டு இருக்கும்போது அதை மட்டுமே நம்பக்கூடாது, சைடில் வேறு ஏதாவது நீங்கள் தொழில் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதை வந்து நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு நீங்கள் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அனுபவமே இது இல்லாமல் என்ட்ரேட்னு வச்சுக்கா, இப்போ சராசரியாக ஒரு நாள் வேலைக்கு போனால் 300-350 கிடையாது. இந்த கோழியில் பார்த்தா 1 வருஷம் வருமானத்தை பார்க்க முடியாது. அந்த ஒரு வருஷம் நம்ம குடும்பத்தை ரன் போனோம், நம்மளுக்கு செலவு போனோம், கோழியில் தேவன் போனோம். அதனால் வெளியே எதனா ஒரு தொழில் பண்ணிட்டு இதில் லாபகரமாக வர மாதிரி பண்ணி நம்ம உள்ளே வந்து என்ட்ரி ஆகணும். அதில் நம்ம எடுத்த உடனே நம்ம வந்து உள்ளே என்ட்ரி ஆனால் அது லாஸ் ஆயிரும்.
இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி நல்ல ரேட்டு போகுது, நல்லா லாபம் கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நண்பர்கள் சில பேர் வந்து விறுவிறுவிறுனு வேகமாக நாட்டுக்கோழி வளர்க்குறதுக்கு வராங்க. எந்த வேகத்தில் வராங்களோ அதே வேகத்தில் அப்படியே செவத்தில் அடித்து பந்து மாதிரி மறுபடியும் திரும்பி போயிடுறாங்க. இதுக்கான காரணம் என்னவாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது என்னோடய கருத்துன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் யூடியூப் சேனலில் பார்த்துட்றாங்க, பார்த்த உடனே 100 தாய்க்கோழி மாதம் 50,000 வேலைக்கு பண்ணி 20,000 இது சம்பளம் கிடைக்கும் போது நம்ம உள்ளேன் சொல்லி படப்படம் போகிறாங்க. ஒரு குஞ்சு இறங்க குஞ்சு வாங்குறாங்க, செட்டை போடுறாங்க, தேவந்த போடுறாங்க, முடிஞ்சு வச்சு மேட்ரு. அது மெயின் பிரச்சனை சளி பிரச்சனை. இந்த சளி வந்து கண்டிச்சுனா வந்து கோழி நோய் வராது, சளியில் தான் மெயின் பிரச்சனை. சளியை மட்டும் கண்ட்ரோல் பண்ணேன்னா கோழி எந்த நோயும் வராது. ஓகே ஓகே. அது வாங்கி விட்றாங்களா, அது சளி வந்து மொத்தமே அதெல்லாம் ரெக்க வச்சு போட்டு செய்து செய்து செத்து போயிடும், முட்டு போயினே இருப்பாங்க, அவ்வளோதான். அப்போது இந்த நாட்டுக்கோழி பண்ணையில் வெற்றி அடையினா என்ன மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். மெயின் வந்து தீவன மேலாண்மை ரொம்ப குறைக்கணும். ரெண்டாவது வந்து இந்த மருந்துங்க வந்து தெளிவாக தெரியணும், இந்த மருந்து கொடுத்தா இந்த மருந்து சரியாக 100% தெரியணும். தெரியாமல் அந்த மருந்து இந்த மருந்து கொடுத்தோம் மாற்றி மாதிரி மருந்து தான் மருந்து வேலை செய்ய கோழி சீத்து போயிடும். ரெண்டு விஷயத்தை நிறைய இது கடைப்பிடிக்கணும். இந்த கோழிக்கு பார்த்தா பாதாம் பருவம் முந்திரியை அல்வா இது சாப்பிடும், நம்மளுக்கு வந்து கட்டுப்படி ஆகாது. மெயின் பிரச்சனை தீவனத்தை வந்து குறைக்கணும், ஒரு நாளைக்கு வந்து ஒரு 50 பிசான்றது குறைக்கணும். ரெண்டாவது வந்து உள்ளே அடைச்சி வளைக்கக்கூடாது, நீ அடைச்சி வளர்த்தா நாடு கிடையாது, அது கிராஸ் அசில் கிராஸ் ஆகுது. குறைஞ்ச போச்சு கொஞ்சம் நிலம் அதிகமாக இருக்கணும், மேய்ச்சல் முறையில் போய் மேய்ஞ்சிட்டு வரணும்னா அது அப்போ மட்டும் தான் வந்து அது வளரும், எல்லாம் வளராது. அதான் நாட்டுக்கோழின்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா நாட்டுக்கோழி பண்ணைகளில் வந்து 70% கிட்டத்தட்ட செலவு வந்து பார்த்திங்கன்னா தீவன செலவு தான். ஆமாம். அந்த தீவன செலவை நம்ம கம்மி பண்ணிருக்கோம்னா கண்டிப்பாக லாபத்தை எடுத்துடலாம். அந்த 70% நீங்கள் கம்மி பண்ணோம்னா மேய்ச்சல் முறையில் வளர்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும், அந்த தீவன செலவும் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல வரீங்க. நீ தீவனம் பணங்கிது ரெண்டு ஆள் வச்சு வாங்கி போட்டுடலாம், ஒன்றும் செய்யலாம். அதில் சிம்டம் நோய் தான் மேலாண்மை, நோயத்தை மட்டும் கண்டுபிடிச்சா மட்டும்தான் வந்து வேலைக்கு ஆகும். அப்படி அது கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்க, நீ பாதாம் பருவம் முந்திரியை போட்டாலும் நோய் வந்துடுறதுக்கு அதோட அறிகுறி தெரியும், அந்த அறிகுறியை ஆரம்பத்துலேயே பார்த்து கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லைனா அவுட் ஆயிரும், மொத்தமாக போயிடும். சரி ஓகேண்ணா. இப்போ நோய் மேலாண்மை பண்ணோம், அதுக்கு மருந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, கரெக்டு. இப்போ புதுசாக ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன நோய் வந்தால் என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும், ஏன்னா அதுக்கு மருந்து கேட்டோம்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டோம்னா ஆளாளுக்கு ஒரு மெடிசன் சொல்லுவாங்க. அவர் ஒன்று சொல்லுவார், மேற்கு வின்வார், இவர் டெக்ட்ராசைக்ளின்வார், அவர் ஜெண்டாமைசின்வார், ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. அது பண்ணதெல்லாம் அவங்க எதை கேட்டு போனால் எல்லாத்தையும் போட்டுவிட்டு அதை கோழியாக கொண்டுடுறாங்க. அந்த எந்த மருந்து வேலை செய்ய நான் தரது 80% பிஹெச் தருவோம், அது நல்லாயிருக்கும். அது சளி ஆரம்ப ஸ்டேஜில் கொடுத்தா கண்ட்ரோல் ஆகிறோம், அதுக்கும் மேலே பர்சன்ட் டைஸ் இன்ஜெக்ஷன் போடும், அதுதான், வேறு எந்த மருந்தும் போட மாட்டோம். நீங்கள் சொல்கிறது வந்து சளிக்கு மட்டும் தான், நீ சளி கண்ட்ரோல் பண்ண வேறு எந்த நோயும் வராது. அதே மாதிரி இந்த அம்மை போடுறது வந்து கீழே வந்து ஈரப்பதத்தில் வந்து குஞ்சுகளை வந்து கீழே உட்காரக்கூடாது. ஈரப்பதம் போட்டு வச்சுக்க உடனே அம்மை போடுறோம், ஒரு குஞ்சுக்கு பிடிச்சினா அந்த பொக்கு கீழே குளம் முடிஞ்சா அடுத்த கோழி தண்ணி தான் இது பண்ணிடுறோம். அதே மாதிரி கீழே வந்து செட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம செட்டில் பாருங்கள் ஃபுல்லாக மண் தர தான் போட்டிருப்போம், மண் தர வந்து 24 மணி நேரத்தில் வந்து அந்த கிருமியெல்லாம் அழிச்சிடும். அதே கேரனா அப்படியே அந்த துட்டு நோய் அப்படியே இருக்கும், அடுத்தது அப்படியே பரவிட்டே இருக்கும். தீர்த்தமலை அண்ணா, இப்போ நாட்டுக்கோழி பண்ணைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஷெட்டு வடிவமைப்புங்கிறது ரொம்ப முக்கியம். இது எந்த மாதிரி அளவில் பண்ணுறது நல்லது? அதாவது நாட்டுக்கோழி பண்ணைக்கு வந்து சில பேர் வந்து 5 லட்சம் 6 லட்சம் கூட செலவு பண்ணி போடுறாங்க ஒரு ஆர்வத்தில், உண்மையாகவே அது அவசியம் தானா? அந்த அளவுக்கு செலவு பண்ணி செலவு பண்ணுறது வந்து அவசியம் ஒன்றும் கிடையாதுங்க. நாட்டுக்கோழி இருந்து நைட்டில் மட்டும் மலைக்கு மட்டும் அடையிறது மட்டும் தான் நாட்டுக்கோழி, அதுவும் பெரிய கோழிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சின்ன குஞ்சு அடையிறது மட்டும் செட்டு இருந்தால் போதும், மற்றபடிலாம் ஒன்றும் தேவையில்லை. பட் இந்த கீரி பாம்பு தொந்தர் இருந்தால் தான் வந்து ஒரு ஆள் இருந்தால் பிரச்சனை இல்லை, செட்டு வந்து அவ்வளோ வந்து அவசியமே கிடையாது. வாங்க உள்ளே பாருங்கள். நம்ம செட்டு பாருங்கள் கீழே அது இது எல்லாத்துலையும் பார்த்தா எல்லாம் இது போட்டுருப்பாங்க, கீழே கடலை போட்டிருப்பாங்க, இந்த போட்டிருப்பாங்க. அதாவது தரையை வந்து ட்ரையாக மண் ஆமாம் வச்சுருக்கோம். ஆனால் அந்த ட்ரை வைக்கிறதா வந்து எச்சம் கீழே போயிடும், கீழே போகிறதா வந்து நோய் தொற்று அவ்வளோ சீக்கிரம் பரவும் பரவாது, எப்பயுமே பரவாது. ஆ அண்ணா, நானும் நிறைய பண்ணைகளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பண்ணையோட வடிவமைப்பு பார்த்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸாக நிறைய பார்ட்டிஷன் பிரிச்சுருக்கீங்க, இது எதுக்காக அந்த பார்ட்டிஷன் வந்து பிரிச்சுருக்கீங்கண்ணா? அண்ணா இது பார்த்தீங்கன்னா மழை காலத்துக்கு நல்லாயிருக்குண்ணா. மழை காலத்தில் வந்து இந்த 30 நாள்லேருந்து அந்த 30 நாளைக்கு மழை குஞ்சிச்சலாம், 30 நாள் 40 நாள் குஞ்சு, அந்த குஞ்சு வயசு தகுந்த மாதிரி பிரித்து வச்சுக்கலாம். அந்த மழை காலத்துக்கு கொஞ்சம் வெளியே போகிறதுனால அந்த சளி ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்குண்ணா. வெளியே போச்சுன்னா வந்து எல்லாம் சளி பிடிச்சி ரொம்ப பிரச்சனை இருப்போம், அதனால அந்த பாக்ஸ் நாங்கள் செட்டப் பண்ணியிருக்கோண்ணா. ஓகே. அதாவது இப்போ வந்து திடீர்னு ஒரு அடமழை காலமாக இருக்கும்போது வெளியே போட்டுட்டோம்னா திடீர்னு அவ்வளோ குஞ்சுகளை வந்து மலையில் நனைஞ்சி இறந்துடும் அப்படின்ற ஒரு இறந்துடும். ஆமாம், இறந்து காப்பாற்ற முடியாது. நம்ம உள்ளே தீவனம் தனியாக வச்சாலும் ஒன்றும் பிடிச்சிடலாம், மழை நின்று நம்ம திறந்து விடலாம். அதே ஓப்பன் பிளேஸ்னா எல்லாம் இது வெளியே ஓடி போயிடுமே, அதனால தான். நண்பர்களே, கொஞ்சம் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா
தமிழ்நாட்டில் நிறைய பேர் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒன்று குஞ்சு உற்பத்தி மட்டும் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை முட்டை இல்லை கோழி மட்டும் வாங்கி வளர்த்து வித்துட்ருப்பாங்க. அண்ணன் பார்த்தீங்கன்னா குஞ்சு உற்பத்தியிலேருந்து அதை 6 மாதம் வளர்த்து விற்கிற வரைக்குமே வந்து அவர் வந்து கோழிகளை வளர்த்துட்ருக்காரு. ஸோ அதனால் இந்த மாதிரி குஞ்சு உற்பத்தி அதுக்கு முட்டையும் நம்மளே எடுத்து அதை வந்து 6 மாதம் வரைக்கும் வளர்க்குற வரைக்கும் நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக பண்ணையோட அமைப்பு இந்த மாதிரி இருக்கிறதா நல்லது. ஏன்னா ஒவ்வொரு பார்ட்டிஷனும் இந்த மாதிரி பிரித்து வச்சுட்டோம்னா ஒவ்வொரு வயசில் இருக்கிற குஞ்சுகளையும் வந்து இந்த பாக்ஸ் பாக்ஸாக இருக்கிற டைப்பில் நம்ம அடைச்சிக்கவும் முடியும். அதே மாதிரி ஏதோ மழை காலம் பனிக்காலம் இந்த நேரம்லாம் நம்ம கண்ட நேரம் அதை குஞ்சுகளை இளங்குஞ்சுகளை வந்து வெளியே விடக்கூடாது, ஏன்னா நோய் தொற்று ஏற்பட்டு அதன் மூலியமாக இறப்பு அதிகமாக வருன்றதுனால அண்ணன் வந்து நல்லா தெளிவாக இதெல்லாம் அந்த இழப்புகள்லாம் சந்திச்சுட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு பண்ணை வடிவம். அதே மாதிரி நோய் வந்த கோழியை பார்த்தாலும் இந்த நம்ம தனியாக பிடிச்சி உள்ள பாக்ஸில் போட்டு ரெண்டு நாள் கழிச்சு நோய் நம்ம இது வெளியே விடலாம். இந்த பாக்ஸ் இது 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 என்ன பிரச்சனைனா அந்த காத்தோட நல்லாயிருக்கும், உள்ளே வந்து நம்ம மருந்து கொடுத்து உள்ளே விட்டுடலாம், பிரச்சனையே வராது. அடுத்த கோழி வந்து அதை கொத்தவாக செய்யாது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கூண்டு. இப்போ வந்து இந்த பண்ணைக்கு வந்து எவ்வளோ நான் செலவாச்சு உங்களுக்கு? மொத்தமாக டோட்டலாக அது கூண்டு கிண்டு எல்லாமே டோட்டலாக சேர்த்து 35,000 ரூபாய் அவ்வளோதான். நீங்கள் இப்போ வந்து கீத்தில் போட்டிருக்கீங்க, நீங்கள் கீத்தில் போடணுன்றதுக்காக போட்டிங்களா அப்படி செலவு கம்மி பண்ணுன்றதுக்காக போட்டிங்களா? எங்கள் வருமானமும் வரலையே, நம்ம தான் ஆரம்பத்தில் ரொம்ப நஷ்டாச்சு, இப்போ தான் வந்து வருமானம் வர ஆரம்பிக்குது. அடுத்தடுத்து செட்டு பெருசு பண்ணணும். இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 495 கோழி இருக்குது, இதுலேருந்து விற்பனை பண்ணி தான் நம்ம பண்ணணும். நம்மளும் பெரிய ஆள் கிடையாதே, இது நம்ம தான் நம்ம குடும்பம் இது ரன் பண்ணுது. அதனால் வந்து அதையும் செலவு பண்ணி போட்டு அதுக்கப்புறம் நம்ம இழுத்து மூடுற நிலம வந்துடும் வர்றோம். அதனால் கம்மியாக செலவு பண்ணி இதுலேருந்து வர வருமானத்தை வச்சு அடுத்தடுத்து பிளான் பண்ணலான்னு சொல்லி பிளானிங். ஓகே ஓகே ஓகே, நல்லா பண்ண அமைப்பு எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு பண்ணையை போடணுன்னா, ஏன்னா இப்போ நானுமே கூட நினச்சிருந்தேன் இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக பிரிச்சுன்னா பிறந்த குஞ்சுகளை ஒவ்வொரு பார்ட்டிஷனாக அப்படி இந்த மாதிரி வச்சுக்கிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கு பற்ற 500 முட்டை 600 முட்டை இங்கே பாருங்கள் நம்மளது. ஆமாம், இங்கே பாருங்கள், எங்களுக்கு ஒரே ஒரு இதை பாருங்க, 1, 2, 3, 4 கோழி அப்படியே அடகு வச்சுடலாம். அடகு வச்சு மேலே ஒரு கூட போட்டு முட்டை முடிச்சு போச்சு மேட்டர், அவ்வளோதான். அதான் இதிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 கோழி 40 கோழி பக்கம் இல்லை. நாங்கள் இந்த பக்கம் ஒரு 50 அந்த பக்கம் இது 50 வச்சிருக்குமே, ஏன்னா கொத்திக்குது அது. அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் இங்கே போய் நாங்கள் போனோம். நாங்கள் ஏன்னா இதுலேருந்து முட்டை போட்டுருதா ஐமேக்கெட்டில் நம்மளால் இது கண்டுபிடிக்க முட்டுறதுல, அதனால தான் மேலே ஏதாவது அடிச்சுக்காத அளவுக்கு கவர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கூட பெட்டராக இருக்கும். ஆ பண்ணிக்கலாம், மாதிரி சும்மா பிளேட் வச்சு பண்ணிக்கலாம். நம்ம இங்கி பட்டர் வாங்கினா வந்து அது அவசியம் கிடையாது, அதனால தான் நான் இங்கி பட்டர் உள்ளே போயிட்டேன். ஆனால் வந்து நமக்கு டபுள் பர்பஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, பண்ண அமைப்பு நல்லா இருக்கு. ஓகே. ஆ அண்ணா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கோழிங்க இது இந்த வாழைத்தண்டு வெட்டி போட்டிருக்கீங்களா? வாழை இது இதுவே கொத்திட்டு இருக்குது, எதுக்காக அண்ணா இது போட்டிருக்கீங்க? நல்ல ஒரு அருமையான கேள்வினா, இந்த கோழி பருவம் ஒன்று ஒன்று நல்லா கோத்த பாருங்க, அந்த குஞ்சு பாருங்கள் தலை ஓட்டாக இருக்கும், இருங்க நான் பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள், ஓட்டிகிட்டு இருக்க தலை. இந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லைனா நம்ம தீவிர நேரத்தில் வந்து நாட்டு கோழியெல்லாம் ஒன்று கொத்த ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வாழைத்தண்ணு பண்ண வச்சுக்க, அது பாடு கொத்திட்டே இருக்கும், அந்த ஒன்று ஒன்று கொத்துற பிரச்சனை வந்து முற்றிலும் வந்து தவிர்க்கப்படும். பாரு எப்படி காலையில் தான் ஒரு முழுமையான ஒரு மரத்தை போட்டோம், இப்போ தான் சுத்தமாக மரமே காணும். டெய்லி இந்த மாதிரி ஒன்று போட்டுருவீங்களா? டெய்லியும் போட்டுருவோம், நிறைய மரம் சும்மா வேஸ்ட்டாக கிடக்குது, எடுத்து போட்டுருவாங்க. மேக்ஸிமம் அதாவது கொத்திட்டு ஒன்று கொத்திக்கிட்டு இது பண்ணுற பிரச்சனை வந்து இது மாதிரி போடும்போது நமக்கு வந்து அவாய்ட் ஆயிடுது. ஆமாம், அவாய்ட் ஆயிடுது. இங்கே பார்த்தா டோட்டல் குப்பை பாருங்கள், அங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக சாப்பிடுற. கண்டிப்பாக இப்போ இப்போலாம் வெயில் இல்லை. ஆமாம், மண்குழி இல்லை, அதனால் சரிண்ணா. இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ கோழிகள்லாம் இருக்குது? இருக்குண்ணா, ஒரு 70-80 தாய்கோழி இருக்கும். மொத்தமாக டோட்டலாக ஒரு 490-500 பக்கமாக இருக்கணும் குஞ்சு வசியத்தை மொத்தம் டோட்டலாகவே. எல்லாருமே நான் இப்போ இந்த நாட்டுக்கோழி பண்ணையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்து பயப்படுறத வந்து தீவன செலவை பார்த்து தான் எல்லாமே பயப்படுறாங்க. ஆமாம், இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு 500 கோழி பக்கம் வச்சுருக்கீங்க, நீங்கள் என்ன மாதிரி தீவன மேலாண்மை கையாளுறீங்க? நாங்கள் குறுநாசி போடுறோம், தவிடு, அசோலா, இது மூணு தான் போடுறோம், வேறு எதுவும் போடுறதில்ல. வேறு எதுவும் போட்டால் நமக்கு கட்டுப்படி ஆகாது. நம்மளுக்கு கோழி வளரணும், குவாலிட்டியாகவும் இருக்கணும்னா அப்படி தான் போடணும். இது கோழி எல்லாம் போட்டால் சாப்பிடும், நம்ம இதெல்லாம் சொல்கிற மாதிரி பாதாம் பருவம் முந்திரி போட்டாலும் சாப்பிடும், ஆனால் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாதுங்களே. குறைஞ்சபட்சம் இந்த குஞ்சு பாருங்கள் அங்கே போக போகிற குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 6 மாதம் ஆகுது நம்ம கிட்ட வளர்றதுக்கு. ஒரு நாளைக்கு 1 ரூபானாலே 180 ரூபா ஒரு நாளைக்கு செலவாகிப்பது. 200 ரூபா செலவாகிறதுன்னு 1 கிலோ சேஜ் இது ஒரு 1.5 கிலோ வரும், 1.5 கிலோ 390 ரூபா, இது 1 கிலோ 390 ரூபா, சாரி 1.5 கிலோ ஒரு 500-525 ரூபா வரும். ஒரு 250 ரூபா 200 ரூபா தீவனம் போயிடும், ஒரு 100 ரூபா கூலி போயிடும், ஒரு 200 ரூபா நிற்கும். இதுலேயே வந்து வாங்குறதுக்கு 350 தான் நாடு கோழின்றாங்க. சரி, புரியுது. ஆனால் இப்போ வந்தீங்கன்னா பொதுவாக நாட்டுக்கோழி பண்ணைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நோயே வராமல் இருக்கிறதுக்கான என்ன வழியோ அதை பண்ணுறது தான் சிறப்பான முறை.
அப்படி நோய் வந்துட்டாலும் என்னென்ன மாதிரியான மெடிசன் கையாளணும், இப்படி மாதிரி ரெண்டு விஷயங்கள் இருக்குது. நோயே வராமல் பார்த்துக்கணும், இன்னொன்று நோய் வந்துட்டால் என்னென்ன மாதிரியான நோய் வரும், அதுக்கு என்னென்ன மாதிரி மருந்து கொடுக்கணும், இந்த மாதிரி ரெண்டு கேள்வி இருக்குன்னா. நீங்கள் நோய்களே வராமல் இருக்க, நீங்கள் மேக்ஸிமம் வந்து நோயே ஒன்று ரெண்டு கூட வராமல் இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் மேக்ஸிமம் நோயே வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் என்னென்ன மாதிரியான முறைகளை கையாளுறீங்க? பண்ண சுத்தமாக வச்சுருக்கணும். ரெண்டாவது குடிக்கிறது தனி தான் மெயின் கோழிங்களுக்கு, அது சுத்தமாக வச்சுருக்கணும். இந்த பனிக்காலத்தில் போய் சளி பிடிச்சிக்கலாம், அப்போ வந்து கண்டினியூ சுடுதண்ணி கொடுங்க, சுடுதண்ணி. ஏன்னா சளியை வந்து முற்றிலும் துவைக்கலாம். ரெண்டாவது வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து ஏகப்பட்ட வெயில் வரும், அப்போ வந்து தண்ணி வந்து ரொம்ப வைங்க குடிக்கிறதுக்கு. அது ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணால் போதும். அது ரெண்டாவது விஷயம் பார்த்தோன்னா, இந்த மூணு மாதத்துக்கு ஒரு டைம் ஆர்டிக்கு இன்ஜெக்ஷன் போட்டுவிடுங்க. ஆர்டிக்கு தான் இந்த வெள்ளை கலைச்சலுக்கு ரொம்ப பெரிய மேலாண்மையாக இருக்கும், அதை பண்ணிவிடுங்க, அது பெஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது அந்த பனிக்காலத்தில் பார்த்தோன்னா என்ட்ரு ப்ளஸ் பிஹெச் வைங்க, டெய்லியும் ஒரு லிட்டர் தண்ணி நாலு எம்எல் கலந்து வைங்க, கண்டினியூ கொடுத்துருவாங்க. சளியும் ஒன்று வரலாம், கோழிக்கு எந்த ஒரு நோயும் வராது, சளியிலாம் சாட்டிங்கி சளியை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, நோயே வராமல் இருக்கிறதுனா எந்த, அதுக்காக என்னென்னா பண்ணையை சுத்தமாக வச்சுக்கணும், மேய்ச்சல் முறையை வச்சுக்கணும், ஆமாம், ஆரோக்கியமான இதில் வச்சுக்கணும். அப்படி நோய் வந்துட்டால் வெள்ளை கடிச்சிடும், சளியும் வரும்ன்றீங்க. ஆமாம், சளி சமையல் என்ரோடாக் பிஹெச் கொடுக்க சொல்லிடுங்க. ஆமாம், வெள்ளை கடிச்சல் வராமல் இருக்கிறதுக்காக ஆர்டிவிக்கே மூணு மாதம் டைம் தரும் இது போட்டுருங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. ரெண்டாவது வந்து என்ன பொறுத்தது பொதுவான கருத்து வந்து தீவனம் வகுற போவீங்க, நம்ம தீவன செலவு குறைக்கலாம் சொல்லிட்டு பண்ணி வச்சுக்க, அது நோய் செலவு கம்மியாக ஆட்டோமேட்டிக்காக இது வந்துடும், நோய் வந்துடும். அதாவது தீவனத்தை வந்து வயிறு ஃபுல்லாகவும் கொடுக்கணும், அந்த தீவனத்தை வந்து கம்மியான வேலையில் நம்ம கொடுத்து கற்று. கரெக்ட், இதுதான் இதான் பாயிண்ட், இதுதான் கோழி வளர்க்கறதுக்கு ஒரு அர்த்தமான ஒரு கேள்வி. கண்டிப்பாக இந்த யோகம்லாம் இருக்கிறதுனால தான் நீங்கள் இவ்வளோ தூரமாக வெட்டிக்கிறமாக நடத்திட்டு இருக்கீங்க. சரி, நான் நீங்கள் நிறைய தகவல் வந்து நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்கண்ணா, இந்த தகவல் எல்லாமே நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நண்பர்களே, அண்ணனுடைய நிறைய நம்மளோட கேள்வி பதில்களை பார்த்துருப்பீங்க. ஏதாவது இதில் இந்த கருத்துக்களை ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து ஒரு கண்ணியமான முறையில் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, அதுக்கான பதிலை வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். மறக்காமல் பரம்பு விவசாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.